ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர இருக்குது. சில பேர் படிச்சுட்ருப்பீங்க. கடைசி டைம் ரீகால் பண்ணிக்கிறதுக்கான குவஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். குவஷின்ஸ் பார்க்கலாம். வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் அதன் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு வந்து நாட்டிக்கல் மைல். நம்ம வந்து கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவல, அதே மாதிரி வந்து வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் வந்து அதன் தொலைவினை அளப்பதற்கு இந்த நாட்டிக்கல் மைல் அப்படின்ற ஒரு அலகு வந்து பயன்படுத்தப்படுது. அலைபேசியில் பயன்படும் தனிமம் வந்து காலியம். அலைபேசியில் எந்த தனிமம் வந்து பயன்படுது? அலைபேசி நம்ம ஃபோன் சொல்லுவோம்ல, மொபைல், அதில் வந்து காலியம் என்ற தனிமம் வந்து பயன்படுத்தப்படுது. கணினி சிப்புகளில் பயன்படும் தனிமம் வந்து சிலிக்கான். கணினி சிப் நம்ம சிப் யூஸ் பண்ணுவோம், அதில் பயன்படும் தனிமம் வந்து சிலிக்கான். நாட்டில் ஹெச்ஐவி பாதிப்பில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மிசோரம். இந்திய அளவில் ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்ட தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துல பிடித்த மாநிலம் வந்து மிசோரம். சர்வதேச குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படும் நாள் பிப்ரவரி 15. சர்வதேச குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் பிப்ரவரி 15. சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் வந்து ஃப்ராக்சிமா சென்டாரி. சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் விண்மீன் வந்து அமைந்துள்ளது, அதனுடைய பெயர் ஃப்ராக்சிமா சென்டாரி. அணுவினை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டவர் வந்து ஜே ஜே தாம்சன். அணுவினை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டவர் ஜே ஜே தாம்சன். இந்த மாநிலம் பிப்ரவரி 24 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவித்தது. ஆன்சர் நம்ம தமிழ்நாடு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. யாருடைய பிறந்த நாள்னா ஜெயலலிதா பிறந்த நாள். பிப்ரவரி 24 ஜெயலலிதா அம்மாவுடைய பிறந்த நாள். அந்த நாள் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் என தமிழக அரசால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி பார்த்தால பிப்ரவரி 15 வந்து குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். இதுவும் பெண் குழந்தை ரிலேட்டடாக இருக்குது, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 கால்பந்து விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்தவர் வந்து ரொனால்டோ. ரொனால்டோ என்பவர் வந்து 1000 கால்பந்து விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்ற சாதனை படைச்சிருக்காரு. பெயர் முக்கியம், ரொனால்ட். நாட்டை ஆளும் பொறுப்புக்கு வந்துவிட்டால் அனைவரையும் தம் குழந்தைகள் போல எண்ணி அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறியவர் வந்து மங்கம்மாள். நாட்டை ஆளும் பொறுப்பு வந்து வந்துச்சுன்னா அவங்க அனைவரையுமே வந்து குழந்தைகள் போல எண்ணி அன்பு செலுத்தணும் அப்படின்னு மங்கம்மாள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் மிக உயரமான ரயில்வே கப்பல் பாலம் எங்கு கட்டப்பட்டு வருது? ஆன்சர், மணிப்பூர். பெண்களின் அவசர உதவிக்காக திஷா என்கின்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள இந்திய மாநிலம் வந்து ஆந்திரா. பெண்களின் அவசர உதவிக்காக திஷா அப்படின்ற ஒரு செயலி, ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். எந்த மாநிலத்தில்னா ஆந்திராவில். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வந்து வானியல் அலகு என அழைக்கப்படுது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வானியல் அலகு. 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தவர் வந்து உசேன் போல்ட். இவர் மின்னல் மனிதன் அப்படின்ற வந்து அழைக்கப்படுறாரு. தனிமம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வந்து ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில் தான் பார்த்தீங்கன்னா தனிமம் என்ற வார்த்தையை வந்து முதன் முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. சாதாரண உப்பினுடைய வேதி வாய்ப்பாடு வந்து சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடோட அந்த வேதிப்பெயர் NaCl. குறியீடுகளை பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யாருன்னா ஜான் டால்டன். தனிமங்களின் பெயர்களில் 1 அல்லது 2 எழுத்துக்கள் பயன்படுத்தும் முறையை உருவாக்கியவர் பெர்சிலியஸ். தனிமங்களுடைய பெயரில் வந்து இப்போ நம்ம அந்த ஒரு தனிமம் வந்து இருக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, சோடியம் வந்து NA,
குளோரைடு வந்து சிஎல் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. இதே மாதிரி இந்த தனிமங்களில் அது ஆங்கில எழுத்தில் ஒரு எழுத்து பயன்படுத்துகிறதோ அல்லது ரெண்டு எழுத்து பயன்படுத்துகிறதோ அப்படின்ற அந்த அடையாளம் வச்சுக்கிறதுக்காண்ட அந்த முறையை கொண்டு வந்தவர் வந்து பெசிலியஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு கேட்கலாம். அணு கொள்கையினை வெளியிட்டவர் ஜான் டால்டன், 1808 வெளியிடப்பட்டது. முதன் முதலாக அணு என்று பெயரிட்டவர் ஜான் டால்டன். சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகு நானோமீட்டர். நானோனாலே சிறிய, அப்போ சிறிய நீளங்களை அளக்க பயன்படுத்தப்படுது. எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே ஜே தாம்சன். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையே அந்த அணுவினுடைய அணு எண் என அழைக்கப்படுது. ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்ட தனிமத்தின் அணுக்கள் வந்து ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுது. ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட தனிமத்தின் அணுக்கள் ஐசோபோர்கள் என அழைக்கப்படுது. தாவர உலகினுடைய மிகச்சிறிய விதைகள் என்று அழைக்கப்படுவது ஆர்கிட் விதைகள். ஸ்பைரோகைரா எண்ணற்ற இளம் பாசிகளை வந்து உருவாக்குது. எந்த முறையில் உருவாக்குதுன்னா துண்டாதல் மூலம் வந்து உருவாக்குது. ஸ்பைரோகைரா எண்ணற்ற இளம் பாசிகளை துண்டாதல் முறையில் வந்து உருவாக்குது. வாயு பரிமாற்றம் நடைபெறும் தாவரம் அவினிசியா. வாயு பரிமாற்றம் வந்து இந்த வகை தாவரத்தில் நடைபெறுது, ஆன்சர் அவினிசியா. உறிஞ்சி வேர்கள் கொண்ட தாவரத்திற்கு உதாரணம் கஸ்குட்டா. உறிஞ்சி வேர்கள் கொண்ட தாவரத்திற்கு உதாரணம் கஸ்குட்டா. சடதாரி அப்படின்றது வந்து இந்த தாவரத்தை வந்து சொல்லுவாங்க. குடுவை தாவர கொல்லிகள் வந்து நெபந்தஸ். குடுவை தாவர வகையை சேர்ந்த தாவரம் வந்து நெபந்தஸ். வாண்டா தாவரத்தின் வேர்களில் எந்த திசு காணப்படுகிறது? ஆன்சர் வெலமன் திசு. வாண்டா தாவரத்தின் வேர்களில் காணப்படும் திசு வெலமன் திசு. விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் இரவு குருட்டு தன்மை. விட்டமின் ஏ குறைபாட்டால் எந்த நோய் வந்து ஏற்படுதுன்னா இரவு குருட்டு தன்மை. மஞ்சள் காமாலை நோயை ஏற்படுத்தும் வைரஸ் வந்து ஹெபாடிட்டிஸ். மஞ்சள் காமாலை நோயை ஏற்படுத்தும் வைரஸ் ஹெபாடிட்டிஸ். மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பென்சிலின். மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பென்சிலின். பென்சிலின் கண்டறியப்பட்ட ஆண்டு 1928. 1928 பென்சிலின் கண்டறியப்பட்டது. மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவியுடைய பெயர் வந்து ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் யாருனா சொக்கநாத நாயக்கரினுடைய மனைவி. இவர் மதுரையை ஆண்டு வந்தவர். ராணி மங்கம்மாளினுடைய காலத்தில் காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டியவர் வந்து மைசூர் மன்னர் சிக்க தேவராயன். கல்லணையில் அணை கட்டியவர் ராணி மங்கம்மாளின் காலத்தில் காவிரியின் குறுக்கே அணை கட்டியவர் மைசூர் மன்னர் சிக்க தேவராயன். ராணி மங்கம்மாள் காலத்தில் இருந்த முகலாய பேரரசர் யாருன்னா ஔரங்கசீப். தருமாம்பாளுக்கு தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி வீர தமிழ் அன்னை என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. யாருக்குன்னா தருமாம்பாளுக்கு. இந்த வீர தமிழ் அன்னை பட்டம் பெற்ற தருமாம்பாள் பார்த்திங்கன்னா ஈ வே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் என்ற பட்டத்தையும், எம் கே தியாகராஜ பாகவதருக்கு ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தவர் தருமாம்பாள். அதே மாதிரி எம் கே தியாகராஜா பாகவதருக்கு வந்து ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தை கொடுத்தவரும் வந்து தருமாம்பாள் தான். மதுரையில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவர் மங்கம்மாள். காமராஜர் சத்தியமூர்த்தியை தன் குருவாக வந்து ஏற்றுகிறார். காமராஜரினுடைய குரு சத்தியமூர்த்தி. பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் தான் வந்து இந்த மதிய உணவு திட்டத்தை காமராஜர் முதன் முதலில் தொடங்கி வைத்தார். இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்பது வந்து காமராஜரினுடைய வேதவாக்கு. கர்ம வீரர் கருப்பு காந்தி, கல்வி கண் திறந்தவர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் என்ற பெயர்களால் அழைக்கப்படுபவர் வந்து காமராஜர்.
காமராஜர் இறந்த பிறகு 1976 காமராஜருக்கு பாரத ரத்னா என்ற விருது வந்து வழங்கப்பட்டது. காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976. நைட்ரஜன் சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரங்கள் வந்து நெபெனஸ். நெபெனஸ் தாவரத்தில் தாவரம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து இல்லாத மண்ணில் தான் வந்து வளருது. அதுக்காண்டி தான் வந்து அது பூச்சிகளை முழுங்கி அதிலிருந்து நைட்ரஜன் சத்தை வந்து உறிஞ்சிக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான ரிவிஷன் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் டைம் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். இது ரிவிஷன் 1. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு